ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான சுவையான ஒரு நெத்திலி கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சூப்பராக சுவையாக நம்மளுக்கு எப்படி செய்கிறது, எப்படி அந்த கருவாட்டோடைய வாசனை இல்லாமல் நம்ம குழம்பு வந்து ரொம்ப சுவையாக வைக்கிறது எப்படின்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போகிற அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். கருவாட்டு குழம்புல வந்து ஒரு துளி கூட கருவாட்டு ஸ்மெல் வராமல் டேஸ்டாகவும் சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு அப்படியே முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு வந்து நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது போல் நம்ம வந்து தலையை கிள்ளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து சுடு தண்ணி, ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து கருவாட்டை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கங்க. இது வந்து மீன் குழம்பு போல் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுமே நம்ம வந்து பூண்டுப்பல் வந்து உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 7 பூண்டுப்பல் வந்து 1/5 நச்செடுத்து இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட கலர் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டான ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்து பூண்டோட கலர் மாறி இருக்கணும். அப்போ வந்து தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணிவிட்டு இதோடய சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பூண்டு கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பூண்டும் வெந்து வந்திருக்கும், நம்மளுக்கு வந்து நம்ம பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனையும் நம்மளுக்கு வந்து நல்லா போகணும். வெங்காயம் கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து போயிருக்கணுங்க. இப்போ இதுலேயே வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி கொடுங்க. இந்த கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இதுலேயே வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி கொடுங்க. நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா மசியணும். மசிகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி நல்லா வெந்து வரணும். அதுக்காக நல்லா பரட்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வெந்து வரும். இப்போ நல்லா கலரி கொடுங்க. கலரி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இந்த கருவாட்டு குழம்பு இட்லி தோசை கூட நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வெள்ளை சாதத்தோட சுடு சாதத்தை கூட போட்டு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி கருவாட்டு குழம்பு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தூள்களெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த தூளோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கோங்க. தூள் வந்து நம்ம போடுறப்ப வந்து அடுப்பை வந்து மிதமான தீ வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதமான தீ வச்சு நம்ம வந்து வதக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதோடய சேர்த்துக்கலாம். அதிகம் புளி சேர்க்கணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா கொதி வரணுங்க. இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கொதி விடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா கொதி விட்டுருக்கோம். எந்த அளவுக்கு வந்து சைடுலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயில் வந்து நம்ம வந்து அதில் பாதி மட்டும் எடுத்து நம்ம வந்து அரைச்சிட்டு இப்போ லாஸ்ட்டாக அதை சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து முழு தேங்காயை நீங்கள் சேர்க்க வேண்டாம். காய்ச்சல் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயில் வந்து அதில் பாதி இருந்தாலே போதுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து முதலே நீங்கள் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து ஒரு லாஸ்ட்டாக அந்த கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து குழம்போட டேஸ்ட் வந்து மாறாமல் அட்டகாசமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதுவும் ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும். இதை நல்லா பரட்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பரட்டி கொடுத்துட்டே இருந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெத்திலி கருவாடு வந்து இதோடய சேர்த்துக்கலாங்க. நெத்திலி கருவாடோட கவிச்சி வாடை போகிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஏற்கனவே நான் சுடுதண்ணி வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து கருவாட்டை வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கழுவிட்டு அந்த தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா கருவாட்டோட கவிச்சி வடை போயிருங்க.
வெள்ளை சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட இந்த கருவாட்டு குழம்பு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துளி கூட கவிச்சி வட வராமல் நம்மளுக்கு வந்து கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறையாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாட்டு குழம்பு அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து கருவாட்டு குழம்பு சூப்பராக நம்மளை வந்து நல்லா மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, இனி நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப அட்டகாசமான கருவாட்டு குழம்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.